ஹாய், ஹலோ, வணக்கம். உலகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்குங்க. அது என்னன்னா, நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவன் என்கிற விக்கிக்கும் ஒரு இரட்டை குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் முடிஞ்ச 4 மாசத்துல. இதுதான் இன்னைக்கு விவாத பொருளா, வெப்சைட் ஃபுல்லா, சோசியல் மீடியா ஃபுல்லா பேசப்பட்டு வருது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயும் ஓன் அஃபிஷியல் அக்கௌண்ட்லயும் வந்து குழந்தையோட பாதத்தை வச்சு போட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க. அழகான பிஞ்சு பாதம், அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அந்த போட்டோ. வாழ்த்துக்கள் முதல்ல. ஆனா இதுல நடந்துடக்கூடிய பின்னாடி நடத்தக்கூடிய ஒரு விதிமீறல், அதாவது இந்தியன் லா பிரகாரம் நடந்த விதிமீறல் தான் இன்னைக்கு வீடியோ பேச போறோம். விக்னேஷ் சிவனுக்கு வந்து, நயன்தாராக்கு வந்து June 9 அன்னைக்கு மேரேஜ் நடந்தது மகாபலிபுரத்துல. கல்யாணம் முடிஞ்ச 4 மாசமா அவங்க ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்ட்ரிக்கு டிராவல் பண்றாங்க, போட்டோ போடுறாங்க, போட்டுட்டே இருக்காங்க, இன்னும் போடுறாங்க. ஸோ அப்போ இது போட்டுக்கிட்டே இருக்கிற சமயத்துல October 9 நேத்து வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் வந்து அவங்க ஒரு 4-5 போட்டோவை ஷேர் பண்ணி அந்த குழந்தையோட பிஞ்சு கால்களை வந்து போட்டோ கையில பிடிச்சிட்டு மாதிரி போட்டு ரொம்ப அழகா ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம், ஓகேங்களா? இது வந்து உண்மையிலேயே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா எப்படி கல்யாணம் முடிஞ்ச 4 மாசத்துக்குள்ள அதுவும் ட்வின்ஸ், அதுவும் ஆண் ட்வின்ஸ் பிறந்திருக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய குவெஸ்டியனா வந்திருக்குங்க. இது எப்படி பாத்தீங்கன்னா, அதாவது நயன்தாராவோட ஒரு பிரெக்னன்சி போட்டோஸ் எங்கேயுமே ஷேர் பண்ணப்படல. அவங்க கல்யாணம் நடக்கும்போது அவங்க வயிறு பெருசாலாம் இல்லை. ஸோ அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க சில வேலைகள் செஞ்சு அது மூலியமா குழந்தை பிறந்திருக்குன்னு பார்த்தா கூட பிரெக்னன்சி போட்டோவாக வெளியே வந்திருக்கணும், அதுவும் வரலை. ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் ஏற்படுது, எப்படி அவங்க பிறந்திருக்க முடியும்? அதாவது நயன்தாரா வந்து தான் வந்து குழந்தை பெற்றுக்கல அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு பதிலாக வந்து வாடகை தாய், சரகசி மதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் மூலியமா வந்து அவங்க குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. சரி, அப்போ ரூல்ஸ் அண்ட் லா வந்து அவங்க ஃபாலோ பண்ணி குழந்தை பெற்றாங்களா அப்படின்னா, அங்கே தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோட கண்டென்ட்டுக்கே ஒரு அவங்க கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரகசிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதாவது வாடகை தாய் சொல்கிறேன், அவங்க கொடுக்க முடியும். அதுக்கு மட்டும் இல்லை, அது கொடுக்கறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், மெடிக்கல் ஆஃபீஸரோட சிக்னேச்சர், கைனகாலஜிஸ்டோட ஒரு ஒத்துழைப்பு, ஒரு ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே சேர்த்து ரெகுலராக வந்து அவங்க ஒரு 16 மாதங்களுக்கு வந்து கண்காணிக்கப்படுவாங்க. அப்போ இந்த 16 மாதங்கள் கண்காணிக்கப்பட்டு தான் அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து பெற்றெடுப்பாங்க. ஸோ இப்போது இந்த 16 மாதங்களுமே அந்த சரகசி மதருக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து அவங்க போட்டுக்கணும். யாரை போட்டுக்கணும்? இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, நயன்தாராவும் சரி விக்னேஷன் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மதரோட பேர் மேலே ஒரு இன்சூரன்ஸ், ஒரு அமௌண்ட்டுக்கு, ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து போட்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா பர்த் டைமில் அதுக்கு வந்து ஃபேமிலிக்கு பணம் போகும், அதனால் வந்து சில ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் போகும். அதுக்காக வந்து இவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கணும். முக்கியமாக அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய தாய் இருக்கு இல்லையா, அந்த வாடகை தாய், அவங்க ஏஜ் 25-35 இருக்கணும். ரெண்டாவது வந்து இவங்க முக்கியமாக அந்த நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு ரிலேட்டிவாக தான் இருக்க முடியும், வேற தேர்ட் பார்ட்டி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குங்க. ஆனால் இப்போ அந்த ரிலேட்டிவ் யாருன்னு இப்போ வரைக்கும் அவங்க ரிலீவ் பண்ணல. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இது ஒரு த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி போதுங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேள்வி வந்திருக்காது, எல்லாருமே பாராட்டி இருப்பாங்க, வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா இவங்க ரூலை மீறிட்டாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது தான் இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம போட வேண்டியிருக்கு. இப்போ ஃபாதரும் சரி மதரும் சரி, இப்போ இதில் யாராவது ஒருத்தர் வந்து குழந்தை பெற்றுக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும் மெடிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நயன்தாராவுக்கு அந்த குறை இருக்கா இல்லை விக்னேஷ்வனுக்கு அந்த குறை இருக்காங்கிறது டீட்டெயில் பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, அப்படி இருக்கும்போது நயன்தாராவுக்கு வந்து 23-50 வயசுக்குள்ளே இருக்கணும், விக்னேஷ்வனுக்கு வந்து 26-55 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த வாடகை தாய் மூலிமா குழந்தை பெற்றுக்கிற போது மேரேஜ் முடிஞ்சு 5 வருஷம் முடிஞ்சிருக்கணும், அப்போ தான் இந்த சரகசிக்கு நீங்கள் போக முடியும். ஆனால் நயனுக்கும் சரி விக்கிக்கும் சரி கல்யாணம் ஆகி 4 மாதம்தான் ஆகுது. அப்போ அவங்க எப்படி வந்து இவ்வளோ ரூல்ஸையும் பிரேக் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போது
அந்த தம்பதிக்கு வந்து வேற குழந்தைகள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வேற சரகசி சைல்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தை இருந்தாலுமே கூட அவங்க வந்து ஒரு பெரிய டீப் இல்னஸ்ல இருக்கணும், அவங்க மிகப்பெரிய குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருக்கணும், இல்லைன்னா மென்டலி ரிட்டார்டு, அது ஏதாவது ஒரு மூளை சம்மந்தப்பட்ட ஒரு மனநிலை சம்மந்தப்பட்ட ஒரு நோய் இருந்தால் மட்டும்தான், அதுவும் மெடிக்கலாக சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம்தான் வந்து அவங்க சரகேசியை பண்ண முடியும். ஆனால் இவங்க இது எதுவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் கல்யாணம் முடிஞ்ச 4 மாதத்துல குழந்தை பெற்றெடுத்துக்காங்கன்னா கண்டிப்பாக இது சரகசி மூலியமாக மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நயன்தாராவோட ப்ரெக்னென்சி ஃபோட்டோஸ் நம்ம எங்கேயுமே பார்க்கல. இப்போ ஒரு புது ஃபேஷன் ட்ரெண்ட்னா ப்ரெக்னென்சி டைமில் பிஃபோர் ப்ரெக்னென்சி வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டாக இருந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு புது ட்ரெண்டாக கல்யாணம் முடிஞ்சு 4 மாதத்தில் சரகசி மதர்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி இந்த டைமிங் வச்சு பார்க்கும்போது இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சரகசி மதரை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கணும். அவங்க கொண்டு வந்து வச்சு அந்த மதருக்கு வந்து இவங்க வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு இவங்களை வந்து அந்த இவங்க விந்தணும், அவங்களோட முட்டை எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த வேலையில செய்யணும் இல்லையா, இந்த சரகசி மதரில். ஸோ அப்போது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கணும். இப்போது இதில் முட்டை வந்து வைக்க முடியாத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா. ஏன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை சில பேர் வந்து இல்லை விக்கிக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ லா பிரகாரம் நான் சொல்கிறேன், அப்போது லா பிரகாரம் இவங்க பண்ணியிருந்தா இப்போ ஏதோ ஒரு குறை யாருக்கோ ஒன்று இருந்திருந்தா அந்த முட்டை வந்து அந்த அம்மாவோட தான் இருந்திருக்கணும், அதாவது சரகசி மதர். அப்போ அங்கேயும் கேள்வி எழுது, அப்போ இது விக்கியோட குழந்தை மட்டும்தான் சொல்ல முடியும், நயனோட குழந்தை சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னா இதை நயனோட குழந்தை மட்டும் சொல்ல முடியும், விக்கியோட குழந்தை சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆகுது. இப்போ ரெண்டு பேருக்குமே ஹெல்த்தியாக இருந்து ரெண்டு பேரோட முட்டையும் விந்தணுவையும் கொண்டு போய் சரகசி மதரில் வைக்கும் போது அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த ரூலை பிரேக் பண்ணுறாங்க. அதாவது 16 மாதங்களை சொன்னேன் இல்லையா, அப்போ அதில் கல்யாணம் முடிஞ்சு 4 மாதங்கள் ஆகுது, அதுக்கு முன்னாடி 10-12 மாதங்களுக்கு முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே சரகசி மதரை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் அவங்க லா பிரகாரம் மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த நயன்தாரா மற்றும் விக்னேஷ் தவறு செஞ்சிருந்தா இப்போ அந்த குழந்தை வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்குமா, இல்லை கவர்மெண்டோட கேரில் போய் உட்காந்துட்டு இவங்க மேலே ஒரு கேஸ் போடப்பட்டு அந்த கேஸில் என்ன ரிசல்ட் வருதோ அதை பொறுத்து இந்த குழந்தையை திருப்பி அவங்க எடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ இதில் ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்குங்க. இது வந்து இது எப்படி போய் முடியும் தெரில. ஒரு பக்கம் நிறைய பேர் வந்து ஒன்றுமே தெரியாமல் ஓ குழந்தை பிறந்திருக்கா பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. சில பேர் வந்து இது சரகசியின் மூலியமா நடந்திருந்தா அதுக்கும் சரி பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனா ஒரு 3வது செக்ஷன் தான் சரகசி மதர்னா இவ்வளோ ரூல்ஸ் இருக்கு, இவ்வளோ ரூல்ஸே அவங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்லையான்னு தெளிவா வந்து கிளியரா ப்ரூவ் ஆகுது இவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணலைன்னா லா வந்து அதோட கோர்ஸ் எடுக்கும்போது குழந்தை வந்து கவர்மெண்டோட டேக் ஓவரில் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு நயன்தாராக்கும் விக்னேஸ்வருக்கும். ஏன் இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்க, என்ன ஒரு அவசரம், அதாவது குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு என்ன ஒரு அவசரம், இதில் யாருக்காவது குறை இருந்தாலுமே கூட ஒரு சரகசிங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ எனிவே குழந்தை பிறந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் ஹேண்டில் பண்ண போதுன்னு தெரியாது, இனிமேதான் பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ நான் வேறு எப்படி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.